வணக்கம். நற்றினையின் 356 செய்தி சேவை. May 13, 2016 சித்திரை மாதம் 30 நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி. சசிகுமார். தமிழக செய்திகள். புதுச்சேரியில் அனைத்து குடும்பங்களுக்கும் இலவச வாஷிங் மிஷின் செட்டப் பாக்ஸ் வழங்கப்படும் என்று அம்மாநில முதல்வரும் NR காங்கிரஸ் கட்சியின் நிறுவனருமான ரங்கசாமி தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளார். இலங்கையில் தூக்கு தண்டனையில் இருந்து விடுதலையான தங்கச்சிமடம் மீனவர்கள் 1.5 ஆண்டுகள் கழித்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் அறிக்கையில் இலவசங்களை அறிவித்துள்ள நிலையில் அதை பலமுறை சுட்டிக்காட்டியும் நடவடிக்கை எடுக்காததால் தேர்தல் ஆணையத்திற்கு அவமதிப்பு நோட்டீஸ் வழங்கியுள்ளார் சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சுப்பிரமணியம் பாலாஜி. புதுவையை விட்டு ஏராளமான தொழிற்சாலைகள் வெளியேறிவிட்டன. இதனால் வேலையில்லா திண்டாட்டம் பெருகிவிட்டது. ரங்கசாமி ஆட்சியில் புதுவை பேரழிவை சந்தித்து விட்டது என்று மத்திய மின்சாரம் மற்றும் நிலக்கரித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தேர்தலில் பண பலத்தை தடுப்பதில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியும் பிற தேர்தல் அதிகாரிகளும் தோல்வியடைந்து விட்டனர் என்று பாமக முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இந்திய செய்திகள். நாடாளுமன்ற மக்களவையின் 57 உறுப்பினர்கள் பதவிக்கு June 11 தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பில் தமிழகத்திலும் 6 பதவிகள் இடம்பெறுகின்றன. மத்திய ரிசர்வ் வங்கி கவர்னராக இருக்க ரகுராம் ராஜனுக்கு தகுதியில்லை. வேலையில்லா திண்டாட்டம், வீழ்ச்சி ஆகியவற்றுக்கு இவரே காரணம் என்று பாஜக MP சுப்பிரமணியம் சுவாமி கடும் விமர்சனம் செய்துள்ளார். மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை கட்டாயமாக்கியுள்ள உச்சநீதிமன்ற உத்தரவை மாற்றும் வகையில் அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நேற்று MPக்கள் வலியுறுத்தினர். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் நலனுக்காக மத்திய அரசு இயற்றிய சட்டங்களை கேரள அரசு அமல்படுத்தவில்லை என பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. விவசாயிகள் தற்கொலையை பிரதமர் மோடி தடுக்க தவறிவிட்டார் என்று மதச்சார்பற்ற ஜனதாதள தலைவர் HD தேவகவுடா குற்றம் சாட்டியுள்ளார். சோலார் பேனல் ஊழல் வழக்கு தொடர்பான டிஜிட்டல் ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்களை முக்கிய குற்றவாளியான சரிதா நாயர் நேற்று விசாரணை ஆணையத்திடம் தாக்கல் செய்தார். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து பயன்பாட்டில் இல்லாத 1000-க்கும் மேற்பட்ட பழைய சட்டங்கள் நீக்கப்பட்டு சட்ட அந்தஸ்தை இழந்துள்ளன. அயல்நாட்டுச் செய்திகள். அமெரிக்காவுக்குள் நுழைய முஸ்லிம்களுக்கு தடை விதிப்பது என்பது வெறும் யோசனை மட்டுமே என அமெரிக்காவின் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் சட்டவிரோதமாக பணம் குவித்தோரின் பெயர்கள் வெளியாகும் பனாமா பேப்பர்ஸ் பட்டியலில் ஹாலிவுட் நடிகை ஹாரி பாட்டர் பட நாயகி எம்மா வாட்சன் பெயரும் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் புதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் மனித உரிமை மீறலை தடுக்க புதிய சட்டத்தில் வழிவகை செய்ய வேண்டும் என்று ஐநா நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈராக்கில் ஷியா பிரிவு முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் கார் வெடிகுண்டு மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் 64 பேர் உயிரிழந்துள்ளனர். 82க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். வங்கதேசத்தில் ஜமாத் இ இஸ்லாமி தலைவர் மோதியூர் ரஹ்மான் நிசாமி தூக்கிலிடப்பட்டதை கண்டித்து நேற்று நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. வணிகச் செய்திகள். தங்கம் ஒரு கிராம் 2828 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் 44 ரூபாய் 40 பைசா. கோடிக்கணக்கில் வரி ஏய்ப்பு செய்ததான வழக்கில் சொத்துக்களை முடக்குவதற்கு எதிராக சூப்பர் மேக்ஸ் பர்சனல் கேர் நிறுவனம் செய்திருந்த கோரிக்கையை மும்பை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. அலைக்கற்றை ஒதுக்கீடு மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் அனைத்தின் மீதும் 15% சேவை வரி விதிக்கப்படுவதான மத்திய அரசு திட்டத்தினால் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று தொழில்துறை கூட்டமைப்பான அசோசம் கவலை தெரிவித்துள்ளது. பொதுத்துறை வங்கியான இந்தியன் வங்கியின் மார்ச் காலாண்டு நிகர லாபம் 59% சரிந்து 84 கோடி ரூபாயாக இருக்கிறது. கடந்த வருடம் இதே காலத்தில் வங்கியின் நிகர லாபம் 206 கோடி ரூபாயாக இருந்தது. விளையாட்டுச் செய்திகள். கிரிக்கெட் உலகின் மதிப்புமிக்க வர்ணனையாளர்களில் ஒருவரான மேற்கிந்திய தீவுகளின் டோனி கோசியர் புதன்கிழமையன்று காலமானார். அவருக்கு வயது 75. 10 போட்டிகளில் நேற்றைய தோல்வியையும் சேர்த்து 6 தோல்வியடைந்துள்ள பெங்களூரு அணி தற்போது நாக் அவுட் போட்டிகளில் ஆடுவது போல் ஒவ்வொரு போட்டியையும் விளையாட வேண்டியுள்ளது என்று கேப்டன் விராட் கோலி தெரிவித்துள்ளார். அர்ஜுனா விருதுக்கு இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் கேப்டன் ரிதுராணியின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் புதன்கிழமை தங்களது முதல் சுற்றை எதிர்கொண்ட இந்தியாவின் ஆடவர் மற்றும் மகளிர் அணியினர் வெற்றியுடன் தொடங்கியுள்ளனர். திருவாரூரில் மாநில அளவிலான மகளிர் சதுரங்க போட்டி புதன்கிழமை தொடங்கியது.
ஆஸ்திரேலியாவில் கிரிக்கெட் வீரர்கள் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் சார்லட் எட்வர்ட்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக புதன்கிழமை அறிவித்தார். திரைச்செய்திகள். புதிய ரிலீஸிலும் ரசிகர்களுக்கு புதிதான இசை அனுபவத்தை அளிக்க இருப்பதாக இசையமைப்பாளர் அனிருத் தெரிவித்திருக்கிறார். ரஜினியின் கபாலி படத்தை சென்னையில் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க அக்ஷய்குமார் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். பி வாசு இயக்கத்தில் லாரன்ஸ் வடிவேலு நடிப்பில் சந்திரமுகி 2 உருவாக உள்ளது. அறிவழகன் இயக்கத்தில் அருண் விஜய் நடித்து வரும் படத்துக்கு குற்றம் 23 என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.